ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாகவி பாரதியாரை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட ஒரு சின்ன பாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் 20 மணி நேரம் வீடியோ தான். அவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அவரோட பாடல் அவர் எப்படி அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மகாகவி பாரதியார் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம், அவரை நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அவர் ஒரு கவிஞராகவும் ஒரு புலவராகவும் தான் பார்த்தவமே தவிர அவர் ஒரு தலைவனா பார்க்கல. அவர் ஒரு கவிஞரோ புலவரோ கிடையாது. இந்த சமுதாயத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு இழுத்துட்டு போற, கையை பிடிச்சி இழுத்துட்டு போற ஒரு தலைவருக்குள்ள எல்லா தகுதியுமே அவருக்கு இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அவர் யாருமே அந்த காலத்துல யாருமே அவரை நம்பல, யாருமே அவரை மதிக்கல. அதுக்கு என்ன முக்கியமான ரீசன்னா, அவர் எல்லாமே புரியுற மாதிரி எழுதினாரு. அவரோட பாடல் எதை எடுத்து பாருங்களேன், அது எல்லாருக்குமே புரியும். இந்திய நாடு இது என்னுடைய நாடு, என்று தினந்தினம் நீ அதை பாடு அப்படின்ற மாதிரி எல்லா பாட்டுமே எல்லாருமே புரியும், எல்லாருமே புரியுற மாதிரி எழுதினதுனால அவர் யாருமே மதிக்கல. ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் இப்படி பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க, தாதி தூது தூது அப்படியே ஏதோ ஒன்று அடுக்கு மொழியில போட்டு, ஆனா நமக்கு புரியணுமோ இல்லையோ அது மேட்டர் இல்லை, தனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே புரியுற மாதிரி எளிமையா எழுதினதுனால அந்த மனுஷன் அப்ப மதிக்கல. அந்த பாட்டு என்ன, அந்த பாட்டுல நான் அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போற பாட்டுல ஃபுல் எட்டர்னல் ஃபிலாசபியுமே கொடுத்துருக்காரு. ஒருத்தனோட லைஃப் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், என்னோட லைஃப் இதான் அப்படின்றது எட்டர்னல் ஃபிலாசபியுமே கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டை நான் இப்போ சொல்கிறேன். தேடி சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் மீது கொடும் கூற்றுக்கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாட்டை பாருங்களேன், எல்லாமே எல்லாருமே புரிஞ்சிருக்கும் கரெக்டா. அப்படியே எட்டரால் ஃபிலாசபி இருக்கும் லைஃப்ல, எல்லாரும் என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, எப்படி வாழக்கூடாது, பட் நான் இப்படிதான் வாழ்வேன் இதான் நான் அப்படின்றத புரிய வச்சிருக்காரு. அதாவது எல்லாம் போயிட்டு ஒருத்தனை போய் பேக் பீட்டிங் பண்ணிட்டு அவனை பத்தி பேசிட்டு இவனை பத்தி பேசிட்டு அப்புறம் ஏதாவது போய் புலம்பிக்கிட்டு ஒருத்தன் இப்படி இருக்கான் அப்படி எங்கேயாவது போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு புலம்பிக்கிட்டு இப்படி தானே ஒரு நார்மல் மனுஷனோட லைஃப் இருக்கு. எதை பத்தி புலம்புறான், அவனை குறை சொல்றான், இவனை குறை சொல்றான், அதுக்கப்புறம் கடைசியில எல்லா பாவங்களையும் சம்மந்துட்டு போய் செத்துறான். இதான நடக்குது. இந்த மாதிரி ஒரு லைஃப் என்னோட இருக்காது, இந்த மாதிரி நான் வீழ்வன் நீ நினைக்காத அப்படின்றத இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, பாரதியார் பேசுறது மட்டும் இல்லாமல் பாரதியார் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட லைஃப்பும் அந்த மாதிரி தான் இருக்கணும், நம்மளும் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். இன்னும் பாரதியார் பற்றி அதிக விஷயங்கள் நான் பேசலான்னு இருக்கேன். இது ஒரு ஸ்மால் 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 பாட்டு தான், இது இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் தான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீப் டியூன்ட்.